Hey guys, welcome to my channel. It's me, Premi. If you are watching our channel first time, please subscribe to our channel. Hey guys, welcome to my channel. It's me, Premi. If you are watching our channel first time, please வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட நார்மல் ஹேர் கண்டிஷனரை நம்ம லீவின் கண்டிஷனரா யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணனும்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட நார்மல் ஹேர் கண்டிஷனருக்கும் ஒரு லீவின் கண்டிஷனருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கண்டிஷனர் வந்து நம்ம வாஷ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம ஷாம்பு போட்டதுக்கு அப்புறமா ஹேர் லென்த்தில் வந்து நம்ம கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுவோம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற வாஷ் ஆஃப் கண்டிஷனர் நம்ம நார்மலாக இதுதான் யூஸ் பண்ணிருப்போம் லீவின் கண்டிஷனருங்கிறது நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹேர் டேம்பாக இருக்கும் போது ஹேரில் வந்து நம்ம அந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணி அதை வாஷ் பண்ணாமல் அப்படியே தலையிலே விட்டுருவோம் அதுதான் லீவின் கண்டிஷனர் ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கிறவங்களுக்கு இந்த லீவின் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசேஷன் கிடச்சி ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் பர்டிகுலராக கேர்லி ஹேர் பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஹேர் எப்போவுமே ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா அவங்களாம் வந்து கண்டிப்பாக லீவின் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம நார்மல் கண்டிஷனர் லீவின் கண்டிஷனராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கண்டிஷனரில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னா நீங்கள் உங்களோட நார்மல் கண்டிஷனரில் சல்ஃபேட்ஸ் அப்புறம் மற்ற சர்ஃபாக்டன்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்ஸ் மாதிரி கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தலையில் அப்படியே விட முடியாது கண்டிப்பாக வாஷ் ஆஃப் பண்ணிடணும் அடுத்து நீங்கள் உங்களோட கண்டிஷனரில் சிலிக்கான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சிலிக்கான்ஸ் வந்து நம்ம தலையில் அப்படியே விட்டோம்னா சிலிக்கான் பில்டப் வந்து ஃபார்ம் ஆகும் இதுவும் நம்மளோட ஹேரை ட்ரை ஆகும் அப்புறம் நம்மளோட ஹேரை வெயிட் டவுன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ உங்களோட நார்மல் கண்டிஷனரில் சல்ஃபேட்ஸ் சிலிக்கான்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கண்டிஷனரையே லீவின் கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணலாம் இப்போ நாம் எப்படி அந்த கண்டிஷனரை லீவின் கண்டிஷனராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட லீவின் கண்டிஷனர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்க கண்டிஷனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்லீவனோட கோகோனட் அண்ட் வெனிலா கண்டிஷனர் இது ஒரு சிஜி ஃப்ரெண்ட்லி கண்டிஷனர் ஸோ இதில் சல்ஃபேட் சிலிக்கான் அந்த மாதிரியான ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது ஸோ நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வந்து இந்த கண்டிஷனரை ஃபில் பண்ணிக்கிறேன் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக இந்த பாட்டிலில் கண்டிஷனர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இது கூட நான் இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன் நார்மலாக லீவின் கண்டிஷனர் வந்து நம்மளோட வாஷ் ஆஃப் கண்டிஷனரை விட கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நாம் டைல்யூட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை நீங்கள் இப்போ உங்கள் தலையில் யூஸ் பண்ணலாம் நான் என்னோடய ஹேரை ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ தலை இன்னும் ஈரமாக இருக்கும் போதே நான் இந்த லீவின் கண்டிஷனரை என்னோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களோட தலை வந்து ஈரமாக தான் இருக்கணும் லீவின் கண்டிஷனர் அப்ளை பண்ணும்போது ட்ரை ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் இன்கேஸ் உங்கள் ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் லீவின் கண்டிஷனரை கையில் எடுத்துக்கிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கண்டிஷனரை என்னோடய ஹேர் லென்த்தில் அப்புறம் டிப்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் லீவின் கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்போதும் ஸ்டைல் பண்ணுற மாதிரி என்னோடய கேர்லி ஹேரை ஸ்டைல் பண்ணிப்பேன் நீங்கள் கேர்லி ஹேர் எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்ற வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த என் லீவன் கண்டிஷனரோட ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் போய் பாருங்கள் நான் இந்த மாதிரி லீவின் கண்டிஷனர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தலையை வந்து க்ரன்ச் பண்ணி நான் எப்பொழுதும் போல் ஸ்டைல் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்